காட்டேரிக்கும் முனிசாமிக்கும் சண்டை நடக்குது, வாங்க பாப்போம். பெரியசாமி வீட்ல உட்கார்ந்து டிவி பாக்குறாரு. டிவில என்ன நியூஸ் ஓடுச்சுன்னா, வணக்கம், புனலூரில் பிறந்த குழந்தைகள் மர்மமான முறையில் தினமும் காணாமல் போயின்றன. அத பார்த்து ஷாக் ஆன அவரு, அப்படி என்னதான் நடக்குது? கருப்பசாமி வந்து அதை அடக்கி குடுவையில அடைச்சி ஆத்து தண்ணில கலந்து அதை அடக்கி வச்சாரு. ஆனா இப்போ ஒரு அமாவாசை வந்துச்சு, அப்போ தண்ணிக்குள்ள இருந்த அந்த காட்டேரிக்கு சக்தி அதிகமாச்சு. கடலுக்குள்ள இருந்த பயங்கரமான காட்டேரி இப்ப சக்தியோட வெளியில வந்தா. அவன் நேரா தன்னோட காட்டேரிக்குள்ள சாமிய தேடி போனா. காட்டேரிக்குள்ள சாமிய கும்பிட பெரிய சத்தத்தோட குரல் கேட்டது, வா காட்டேரி, உன்னோட சக்திகள் கிடைக்கணும்னா நீ பிறந்து 24 மணி நேரம் ஆன குழந்தைய எனக்கு படையலா போடணும், அப்பதான் உன்னோட சக்திகள் உனக்கு கிடைக்கும். அத கேட்ட அவ ஊருக்குள்ள வர்றா. காப்பல இருக்கிற காலையில மக்கள் குழந்தைகளை காணும் காணாம போறாங்க, நீங்க தாயா காப்பாத்தணும். அப்ப அங்க இருந்த கர்ப்பிணி பொண்ணு சாமிய கும்பிடுறா. எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அவ மட்டும் நின்னு சாமிய கும்பிடுறா. ஐயா முனியா, குழந்தை பெறவே பயமா இருக்கு, என் குழந்தைய யாரும் தூக்கிட்டு போக கூடாது, நீ தான்ப்பா காப்பாத்தணும். மனம் உருகி வேண்டுறான். நீ கவலைப்படாத தாயே, நான் இருக்கேன், நீ தைரியமா போயிட்டு வா, உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். அவ சாமி கிட்ட நன்றி சொல்லிட்டு வீட்டுல போய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நடு ராத்திரி அவளுக்கு வலி வந்தது. ஹாஸ்பிட்டல்ல இப்ப எல்லாரும் சேர்த்துட்டாங்க. டாக்டர் பிரசவம் பாக்குறாரு. அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அவ பக்கத்துல இருந்த தொட்டிலேயே குழந்தைய படுக்க வச்சு அவளும் நிம்மதியா தூங்குனா. இப்போ பிறந்த குழந்தை வாச அடிச்சதும் அந்த காட்டேரி வந்தா. குழந்தை கிட்ட வந்து பாக்குறா, குழந்தைய தூக்கிட்டா. படுத்திருந்த அம்மா எந்திரிச்சிட்டா. ஏய் என் குழந்தை குடு. ஆனா காட்டேரி வெளியில எடுத்துட்டு போறா. பின்னாடியே அம்மாவும் ஓடுனா. பின்னாடி வந்த அம்மாவை காட்டேரி அடிக்க அந்த அம்மாவும் அடிக்கிறா. அந்த அம்மா அடிச்ச அடியில காட்டேரி கீழே போய் விழுந்தா. காட்டேரியோட கையில இருந்த குழந்தை அப்போ மறைஞ்சு போச்சு. காட்டேரி ஷாக் ஆகி அந்த அம்மாவை பாக்குறா. அந்த அம்மா அறிவாளோட முன்னாடி நின்னா. காட்டேரி பெருசா மாறினா. அறிவாள் கையோட இருந்த அம்மா முனியா மாறினா. எப்படி முனி வந்தது? என்ன வேண்டி என்ன கேட்டாலும் கொடுப்பேன், ஆனா யாரும் எந்த கருத்து செஞ்சாலும் சும்மா ஓட மாட்டேன். மறக்காம நம்ம அறிவிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.